பதிவுகள் 76,000%. ராக்கெட் வேகத்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனை. இந்தியாவில் பண மதிப்பிழப்பு அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமா டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சாதாரணமாக தெருமுனையில் உள்ள கடையில் டீ குடிச்சா கூட டிஜிட்டல் பரிவர்த்தனை பயன்படுத்துகிற அளவுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில் இந்தியா சிங்கப்பூர் நடுவில் நேரடி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை செய்ய அனுமதி அளிக்கிற திட்டம் தொடுக்கப்பட்டிருக்கு. இது மூலமாக ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் பண பரிமாற்றம் ஈஸியாக நடக்கும்னு சொல்லப்படுது. இந்த இணைப்பு நடந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலமாக பேசின பிரதமர் மோடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பேசினார். சிங்கப்பூர் இந்தியா நடுவில் நேரடி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை தொடங்கி வச்சதோட பயனாக பிரதமர் சொல்வது என்ன? இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிமாற்றத்திற்காக யூபிஐ பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி சிங்கப்பூரில் டிஜிட்டல் பண பரிமாற்றத்திற்காக பேனவ் பயன்படுத்தப்படுது. இந்த ரெண்டு டிஜிட்டல் முறையையும் இணைச்சு பண பரிமாற்றம் செய்கிற திட்டத்தை காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் இந்தியா தரப்பில் பிரதமர் நரேந்திர மோடி, ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் ஆகியோரும், சிங்கப்பூர் தரப்பில் பிரதமர் லீ சென் லூங், சிங்கப்பூர் நிதி கண்காணிப்பு அமைப்பினுடைய நிர்வாக இயக்குனர் ரவி மேனன் ஆகியோரும் கலந்துகிட்டாங்க. பிரதமர் மோடி மற்றும் லீ சென் லூங் ரெண்டு பேர் முன்னிலையில் சக்திகாந்த தாஸ், ரவி மேனன் ஆகியோர் பண பரிவர்த்தனையை தொடங்கி வச்சாங்க. ரூபாய் நோட்டுகள் மூலமாக நடைபெறும் பண பரிமாற்றத்தை விட டிஜிட்டல் பண பரிவர்த்தனையோட அளவு வரும் காலங்களில் அதிகரிக்கும்னு நிபுணர்கள் சொல்றதா பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்தியா சிங்கப்பூர் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இணைப்பு காரணமாக ரெண்டு நாடுகளையும் சேர்ந்த மாணவர்கள், பணியாளர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அவங்களோட குடும்பத்தினர் பயனடைவாங்கன்னு பேசினார். இந்தியாவில் பண மதிப்பிழப்புக்கு அப்புறமா தான் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. 2016 நவம்பரில் ஒரு மாதத்துக்கு 2.9 லட்சம் பரிவர்த்தனைகள் மூலமாக 100 கோடி ரூபாய்ங்கிற அளவில் இருந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை இப்போ ஒரு மாதத்தில் 803 கோடி பரிவர்த்தனைகள் மூலமாக 13 லட்சம் கோடி ரூபாய்ங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை 2017 43 கோடி பரிவர்த்தனைகள் மூலமாக 57,000 கோடி ரூபாயாக இருந்துச்சு. இது 2018 370 கோடி பரிவர்த்தனைகள் மூலமாக 5.85 லட்சம் கோடி ரூபாயாகவும், 2019 1,078 கோடி பரிவர்த்தனைகள் மூலமாக 18 லட்சம் கோடி ரூபாயாகவும், 2020 1,800 கோடி பரிவர்த்தனைகள் மூலமாக 33 லட்சம் கோடி ரூபாயாகவும், 2021 3,800 கோடி பரிவர்த்தனைகள் மூலமாக 71 லட்சம் கோடி ரூபாயாகவும், 2022 7,400 கோடி பரிவர்த்தனைகள் மூலமாக 125 லட்சம் கோடி ரூபாயாகவும் வளர்ந்திருக்கு. இந்த 6 வருஷத்தில் 76,000% அளவுக்கு இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரிச்சிருக்கு. 1 ரூபாயில் ஆரம்பித்து லட்சக்கணக்கில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்யப்படுது. 2016 நவம்பரில் இந்தியா முழுக்க 30 வங்கிகள் டிஜிட்டல் பரிவர்த்தனையை வழங்கின நிலையில் இப்போ 385 வங்கிகள் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்குள்ளே வந்திருக்காங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனையில் 2026 கிட்டத்தட்ட 17,000 கோடி பரிமாற்றங்கள் மூலமாக 2,000 லட்சம் கோடி ரூபாய் பரிமாற்றத்தை எட்டும்னு கணிக்கிறாங்க நிபுணர்கள். ஆனால் இன்னும் இந்தியாவில் நிறைய பகுதிகளில் மக்களுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை பற்றின விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லப்படுது. இந்தியாவோட படித்த சமூகத்துக்குள்ள டிஜிட்டல் பரிவர்த்தனை போன அளவுக்கு இன்னும் தொழில்நுட்ப அறிவு குறைவாக இருக்கிற சமூகத்துக்கிட்ட போய் சேரலை. அதனால் இனிமே இந்த வேகம் கொஞ்சம் நிலையானதாகவே இருக்கும்னும், அதே சமயம் பரிவர்த்தனை எண்ணிக்கை அதிகரிக்கிறது குறையாதுன்னும் சொல்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள். இந்தியாவோட நம்பிக்கையான பண பரிமாற்ற வழிமுறையாக இந்த நடைமுறை இருக்கிறதுக்கு காரணம், இந்த பரிமாற்றத்துக்கு பெரிய அளவில் இதுவரைக்கும் கட்டணம் இல்லாமல் இருக்கிறது தானும், ஒருவேளை கட்டணங்கள் வந்தால் இந்த வேகம் எந்த அளவுக்கு மாறும், வங்கியை விட பண பரிமாற்றம் குறைந்த கட்டணத்தில் நடக்குமாங்கிறத பொறுத்தே இந்தியாவோட அடுத்த கட்ட டிஜிட்டல் பண பரிமாற்ற வளர்ச்சி இருக்கும்னு கணிக்கப்படுது.